இல்லை திரு ஷபீர், உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். அமலாக்கத்துறை சோதனை 2 நாளாக நடைபெறுது, இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையும் நடைபெற்று வருது. இந்த 2 சோதனைகளை எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம்? முதற்கட்டமாக அமலாக்கத்துறை சோதனையை முகாந்திரங்களின் அடிப்படையாக பார்க்கணுமா இல்லை முடக்கக்கூடிய நடவடிக்கையாக பார்க்கணுமா? இந்த மணல் கடத்தல் அப்படின்ற விஷயம் வந்து ஏதோ நேற்று ஆரம்பித்து தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரியும், அமலாக்கத்துறை உடனே அதை கண்டுபிடிச்சி சோதனை செய்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் என்பது கட்டமைக்கப்படுகிறது. மணல் கடத்தல் அப்படின்ற பிரச்சனை காலங்காலமாக இருக்குது. சிபிஐ கட்சியுடைய தலைவர் தோழர் நல்லக்கண்ணும் எத்தனை முறை நீதிமன்றங்களை போய் நாடி இருக்கிறார். அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஒரு ரெய்ட் நடத்தி எல்லாத்தையும் வந்து முடிவுக்கு கொண்டு வர முடியாது. அந்த பிரச்சனை என்பது இப்படி ஹேண்டிலே பண்ண முடியாது நீங்கள். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இந்த மணல் கடத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த புதுசாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கையில் எடுத்திருக்காங்க. பார்ப்போம் அவங்களுடைய சர்ச்சஸில் என்ன வருது அப்படின்னு. பட் அதே நேரத்தில் இந்தியாவில் இன்னைக்கு வந்து வெவ்வேறு பகுதிகளில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஆக்ஷன் என்பது நம்ம பார்த்துருக்கோம். எங்கன்னா பீகாரில் ஜேடியுடைய எம்எல்சி வீட்டில், ராதா சரண் சிங் அப்படின்ற ஒரு நபருடைய வீட்லேயும் இடி சோதனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜியை இன்றைக்கி சமன் பண்ணி அவரை விசாரிச்சுட்டு இருக்காங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் இந்த இடங்களில் இடி ரைட் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூபியில் ஆசம்கரில் எஸ்பி லீடர் ஆசம் கான் அவருடைய வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் அப்படின்னு நடக்குது. ஸோ இந்த எதிர்கட்சிகள் மீது அந்த ரெய்ட் குறிவைக்கப்படுகிறது அப்படின்றத நாம வந்து புறக்கணிச்சிட்டு பேச முடியாது. ஏன்னா ரெய்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஊழலை ஒழிக்க போகிறோம், அல்லது ஒரு முறைகேடை வந்து நாங்கள் வந்து தடுத்து நிறுத்த போகிறோம், அல்லது அந்த முறைகேடில் சம்மந்தப்பட்ட நபர்கள் மீது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அது பொதுவானதாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே இந்த அரங்கத்திலையும் பல முறை பேசியிருக்கோம். அதாவது இடி கேஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் வந்து பல பேர் பிஜேபியில் போய் சேர்ந்திருக்காங்க, சேர்ந்த உடனே அவங்க எல்லாம் வந்து புனிதர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது கூட பாஜக அரசு அந்த விமர்சனங்களை எல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தாம தொடர்ந்து இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மீது அந்த தாக்குதல் என்பது அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதா நம்ம பார்க்கணும். இல்ல, இந்த மணல் குவாரியில நடக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை சோதனை அப்படிதான் நம்ம பார்க்கணுமா? இப்ப குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை யாரும் குறிவைத்து அந்த மாதிரி நடத்துறாங்கன்னு முன்னாடி சொன்னாங்க, இப்பயும் நம்ம அந்த மாதிரி பார்க்கணுமா என்ன? இப்ப மணல் அகழ்வுல இ டெண்டர்லாம் இருக்கு, அதை கடந்து ஒரு ஆஃப்லைன்ல பண்றாங்க. பொதுவாகவே நம்ம பார்த்துருக்கோம் மணல் கடத்தல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடக்குது, ஒரு நிதி முறைகேடு நடக்குது, அதை வச்சு தான் தமிழக அரசியலின் முக்கிய புள்ளிகள் வந்து செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ அப்படியான ஒரு குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்துட்டு வரக்கூடிய சூழல்ல இப்போ அதை நம்ம பார்க்குறதையும் அரசியலையும் முடிச்சு போட்டு பார்க்கணுமா? அதுதான் நான் அதே தான் சொல்வேன். அதிமுக ஆட்சியில் நடக்கலையா இது? இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லாம் மணல் கடத்தல், மணல் ஊழல் இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இப்போ அவங்க வந்து பண்ணியிருக்கிறது அதில் அரசியல் இல்லை அப்படின்னு நம்ம பேச முடியாது. அதில் அரசியல் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் ஆளுகின்ற கட்சிக்கு அந்த நெருக்கடி என்பது உண்டாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல் என்பது ஒரு கணக்கு என்பதும் இதில் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து காலங்காலமா அந்த மணல் கடத்தல் மாஃபியாவுக்கும் பொலிட்டிக்கல் நெக்சஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதை பிரிக்கவே முடியாது, அதை பிரித்து கூட நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா அங்கிருந்து தான் வந்து உங்களுக்கு வந்து கோடி கோடியாக பணம் வருகிறது, அது பொலிட்டிக்கல் ஃபண்டிங்காகவும் மாறுகிறது. இதில் எவ்வளோ பேர் அந்த ஃபண்டிங் வந்து பாஜகவுக்கு போயிருக்கு அப்படின்றது கூட எப்படி நமக்கு தெரியாமல் இருக்கும்? எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக அது போயிருக்கலாம். அது எப்படி வந்து அது பொதுமக்கள் மத்தியில் பொது வெளியில் அந்த இது இல்லையே, தரவுகள் இல்லையே. அப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த சூழலில் அரசியல் இருக்கா அப்படின்னா அரசியல் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த சாண்ட் மைனிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏதோ நேற்று உருவானது போலவும், புதிதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை கண்டுபிடித்தது போலவும் வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னும் போது இது அரசியல் காரணங்களுக்காக செய்யப்படுகிறது அப்படின்றத நாம தவிர்த்துட்டு பேச முடியாது. அதுல பிரச்சனை இருக்கு, இருக்கு. ஆனா இந்த சோதனை பின்னாடி அரசியல் இருப்பதையும் தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு சர்ச்சஸை வந்து நீங்க ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா பார்க்க முடியாது. இல்ல இப்ப இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் வந்து இன்னைக்கு சோதனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். காரணம் என்னன்னா அவங்களுடைய முதல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் இன்னைக்கு டெல்லியில் நடத்துறாங்க அப்படின்னும் போது அதிலிருந்து திசை திருப்ப வேண்டும், அதிலிருந்து அவங்கள வந்து அன்கம்ஃபர்டபுள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இதுல இருக்கு. ஏன்னா இதை முன்கூட்டியே வந்து கணிச்சு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களே சொல்லியிருக்காங்க. ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கார்கே வந்து வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு, வருகின்ற நாட்கள்ல இந்த இடி சோதனை, இன்கம் டேக்ஸ் சோதனை என்பது அதிகரிக்கும்,
அதுக்கெல்லாம் நாம தயாரா இருக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப ஏதோ இது திடீர் ஒரு சோதனை அப்படின்னா வந்து திடீர்னு நடந்தாதாங்க சோதனை. நீங்க வாரம் வாரம் மாசம் மாசம் பண்றீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல நீங்க பண்றீங்கன்னா இன்னொரு இடத்துல என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. சரி, தொடர் நடவடிக்கையா பார்க்க முடியாது. பிரதமர் மோடி சொல்றாரு, தொடர்ந்து அவர் வைக்கிற சார்ஜ் என்னன்னா, இந்த எதிர்கட்சி கூட்டணி தலைவர்களை பார்த்தா எனக்கு ஊழல் தான் ஞாபகம் வருது, இத்தனை கோடி ஊழல் தான் ஞாபகம் வருது. தொடர்ந்து ஊழல் ஊழல்ங்கிறது அவங்க முக்கியமா காயினேஜ் பண்றக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வார வாரம் நடந்தா என்ன, தொடர்புடைய இந்த இடங்கள்ல நடந்தா என்ன? அப்ப ஊழல்ங்கிறது வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இல்லாம நம்ம ஒரு அரசியல் போர்வை அந்த இடத்துல போத்திக்கிறோமா, இல்ல எதிர்கட்சினா அப்படிதான் பட்டு பழி வாங்குவாங்க? அதுதான் விஷயம். இத ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த பாஜக கடந்த 9 ஆண்டுகளா எந்த ஊழல அவங்க ஒழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ஊழலே நடக்கலன்னு எப்படி சொல்றாங்க? கேக் ரிப்போர்ட்ல வந்து பல முறைகேடுகள் இருக்கு. சிஏஜி ரிப்போர்ட்ல பல முறைகேடுகள். இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய இத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டோல் பிளாசால 130 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்காங்களே முறைகேடா, அந்த ஊழல விசாரிச்சிட்டாங்களா? 600 டோல் பிளாசால முறைகேடுகளை விசாரிச்சாங்களா? ஹைவேஸ்ல வந்து பாரத் மாலா திட்டத்துல ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தரவுகளோட சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கு. அந்த ஊழல் ஓசிசிஆர்பி ஒரு புது தகவலை கொடுத்திருக்காங்க. அதானி குடும்பம் சம்பந்தமா 2014 முதல் அதானி குழுமம் மணி லாண்டரிங் பண்றாங்க. அவங்க வெளிநாட்டுல இருந்து பணத்தை வந்து உள்ள கொண்டு வராங்க, விதிகளை மீறி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றது டிஆர்ஐ உடைய கைப்பட எழுதின லெட்டரே வந்து இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அப்ப அதை மறைத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த விதமான தகவலும் சொல்லல அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஊழல் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு கட்சி செய்கிறது இல்ல, ஊழல் அப்படின்றது வந்து எல்லா தரப்புலயும் இருக்காங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, அஜித் பவார் மீது ஊழல் அப்படின்னு பேசின பிரதமர் தான் 3வது நாள் அவரை வந்து அவருடைய கூட்டணியில் சேர்த்துட்டு அவருக்கு வந்து பினான்ஸ் மினிஸ்டர் பதவி கொடுத்திருக்காங்க. அவர் மீதான ஊழல் என்ன ஆச்சு? அப்ப பாகுபாடு கோர்ட்ட சார்ஜ் ஷீட்ல அவருடைய பேரும் இல்லையே. சரி, தொடர்ந்து பேசலாம். மற்ற விருந்தின கருத்துல நான் வாங்கிட்டு வரேன். தொடர்ந்து திரு கலை, எப்படி பாக்குறது அமலாக்கத்துறை வெர்சஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை, ரெண்டு பேருமே அரசியல் ரீதியிலான பழிவாங்கல் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க, எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் இந்தியாவில் இருக்கிற சிஸ்டத்தில் ஊழல் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்குது. எல்லா கட்சிகளும் ஊழல் ஒழிப்பை தங்களுடைய அஜெண்டாவில் எந்த கட்சியும் வச்சுக்கல. பாஜக அதை தானே சொல்லிக்கிட்டே சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா கட்சிகளும் தான் சொல்றாங்க நாங்கள் ஊழலுக்கு எதிராக இருக்கிறோம் சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரை ஊழல் ஒழிப்பு என்பது எந்த கட்சியினுடைய அஜெண்டாவிலையும் இல்லை. இப்போ ஈடியினுடைய குறைபாடுகளை பற்றி பேசுகிறோம், ஆனால் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செஞ்சிட்ருக்கு அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம். ஈடிக்கு நிகராக மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையும் எதிர்கட்சிகள் மீது தான் போகுது. பேச மாட்டேங்கிறோம், நீ யாரை சொல்றீங்க? நம்ம அதை எடுத்து தான் பேசுறோம். நம்ம பேசுறப்ப பொதுவா சொல்றேன் நான், பொதுவா வரக்கூடிய பேச்சுல. இல்ல, நீங்க இந்த அரங்கத்தை சொன்னீங்களோ நினைச்சு சொல்லுங்க. அரங்கத்தை சொல்ல மாட்டேன். ஓகே, என்ன தலைப்பு? நாங்க எங்க மாதிரி பேசுறவங்க ஓகே. பொதுவா வந்து இடிய சொல்றோம், நான் ஒத்துக்கிறேன், இடி வந்து எதிர்கட்சிகள் மீதுதான் பாயுது. காங்கிரஸ் இருக்கும்போது அப்படிதான் நடந்துச்சு, அந்த கேஜ் பேரட்ட தான் அப்ப சிபிஐ இருந்துச்சுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிச்சு. 1996 தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தில் கோளாறு இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எல்லாமே எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுதான், எல்லா அரசுகளும் சேர்ந்து தான் செய்கிறாங்க. இதில் ஒரு அரசு தான் செஞ்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இடி வந்து இந்த மாதிரி எதிர்கட்சிகள் மீது தான் பாய்கிறது, அப்படி டிவிஎஸ்சி அப்படி தான். டிவிஎஸ்சியை பற்றி சமீபத்தில் உயர்நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டது, எவ்வளோ கடுமையான விமர்சனங்கள் வந்திருக்குது. டிவிஎஸ்சி தான் தொடுத்த வழக்குகளையே பின்வாங்குவதற்கு பின்னெடுப்பதற்கு அதுவே ஒத்துழைப்பு தருது. அந்த கேசுகள் எல்லாத்தையும் வழக்குகள் எல்லாத்தையும் உயர் நீதிமன்றம் சுயமூட்டுவா தன்னிச்சையாக தன் கவனத்திற்கு எடுத்துக்கொண்டது, விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது இல்லையா? எத்தனை கேசு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது இல்லையா? அது முக்கியம் இல்லையாது. உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த அந்த தீர்ப்பை நீங்க உதாசீனப்படுத்த முடியுமா? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகுது? வேற விஷயம், உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன போறாங்க, எங்களுக்கு அதே நீதிபதி விசாரிக்க கூடாது? இது என்ன கேள்வி? இல்ல, சூமோட்டோ எந்த நீதிபதி விசாரிச்சா எங்களுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றது? சூமோட்டோ பத்தி சொல்றீங்க, அப்ப கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பு அதை கேள்விக்குறியாக்காதா?
கீழமை நீதிமன்றங்கள்ல தான் நீங்க என்ன பண்றீங்கன்னு தானே உயர்நீதிமன்றம் சொல்லுது. ஏங்க ஒரு வழக்கை நீங்க வந்து ஒரு அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கை, பொன்முடி அமைச்சர் மீது இருக்கக்கூடிய வழக்கை நீங்க விழுப்புரத்துல இருந்து இன்னொரு வெள்ளூருக்கு மாத்துறீங்க. அங்க இருக்கிற அந்த அமர்வு நீதிபதி, அந்த லேடி நீதிபதி அவங்க கொஞ்ச நாட்கள்ல இது ரிட்டையர் ஆக போறாங்க. சரி, வேலூருக்கு மாத்தனது பொன்முடி கேட்டு மாத்தினாங்களா இல்ல வேற யாரோ? அதை யாரு கேட்டு மாத்தணுமோ, யார்கிட்ட அனுமதி வாங்கணுமோ, அதுக்குன்னு பெர்மனண்டா உயர் நீதிமன்றத்துல ரெண்டு நீதிபதிகள் இருக்காங்க. அப்புறம் என்ன சார், அவங்களை கேட்கலங்கிறதா அந்த நீதிபதி சொல்றாரு. அவங்களுக்கு அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் மாற்றப்பட்டது. புரிஞ்சிருச்சு, இப்ப கீழமை நீதிமன்றத்துல சரியா இல்லன்னு உயர் நீதிமன்றம் சூமோட்டா எடுக்கிறாங்க. இப்ப உயர் நீதிமன்ற தீர்ப்புல சில குறைபாடுகள் இருக்கலாம் நினைக்கிறவங்க உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லும் போதுதான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். போனா மேல்முறையீடு போன உடனே அது சரியாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உயர்நீதிமன்றம் சொன்ன தவறு என்று அர்த்தம் படுத்த முடியாது. உயர்நீதிமன்றம் நூத்து கணக்கான டாக்குமெண்ட்ஸ், என்ன நூத்து கணக்கான விட்னஸஸ நாளே நாளில் விசாரிச்சு, என்ன ஒரு 300+ பக்கங்கள் இருக்கக்கூடிய தீர்ப்பை, 400+ இருக்க பக்கங்கள் இருக்கக்கூடிய தீர்ப்பை ஒரு நீதிபதி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு மறுநாள் ரிட்டையர் ஆயிடுறாங்க. இது வந்து அதிசயங்கிறாங்க நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. உச்ச நீதிமன்றத்தில் பல நீதிபதிகள் கலந்து செய்யக்கூடிய அந்த தீர்ப்புல கூட இந்த விரைவில் எதுவுமே செய்யவே முடியாது, சாத்தியமே இல்லைங்கிறாங்க. இல்ல நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் உயர் பதவிக்கெல்லாம் கூட போறாங்க. இல்ல ஓகே, நம்ம அதை விட்டுட்டு நம்ம பொன்முடி நிறைய விவாதிச்சிருக்கோம். என்ன சொல்றேன், உதாரணமா இன்னைக்கு நீங்க இதற்கு அறப்போர் இயக்கம் கொடுத்ததன் அடிப்படையில் தான், ஒரு புகாரின் அடிப்படையில் தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது 2 மாநகராட்சிகளில் ஊழல் செய்தார் என்று 800+ கோடின்னு ஒரு வழக்கு போட்டீங்க. அதில் வந்து அந்த அவருடைய அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது, அது வேற விஷயம். ஆனால் வழக்கு போட்டது வந்து அந்த யாரு, அந்த அறப்போர் இயக்கம் கொடுத்த ஒரு புகாரின் அடிப்படையில் தான் போட்டீங்க நீங்க. சரி, அதே அறப்போர் இயக்கம் இப்ப என்ன சொல்லுது, டிரான்ஸ்போர்ட்ல உறுதி பாகம் வாங்கும் போது 22 கோடி ஊழல் நடந்திருக்கு சொல்லுது. எலக்ட்ரிசிட்டியில டான்ஜெட்கோல இது வாங்குறதுக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்குறதுக்கு 137 கோடி ஊழல் நடந்திருக்கு சொல்லியிருக்குது. அதை நீங்க விசாரணை பண்ணீங்களா? அதுக்கு நீங்க டிவிஎஸ்சி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா? நான் கேட்குறேன், ஓபிஎஸ் மேல என்ன நீங்க சொத்து குவிப்பு வழக்கு போட்டது கேன்சல் ஆச்சு 2012. அன்னைக்கு இருந்த டிவிஎஸ் யார், அதிமுக ஆட்சியில் இருந்த டிவிஎஸ், அதையும் இப்ப திரும்ப சிவமோட்டர்ல கேசர் ரிவைவ் பண்ணிருக்காங்க உயர் நீதிமன்றம். அதுதான் நான் சொல்றேன், டிவிஎஸ் ஆட்சி மாறினா அதுவும் மாறுது, அதனுடைய கலரும் மாறுது. எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும் சொல்றீங்க? ஆமா, டிவி எல்லாம் நான் ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்றேங்க, எல்லாரும் தவறாதான் பயன்படுத்துறாங்க. இடியை மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஆனா டிவிஎஸ்சி பத்தி, இடியை பத்தி பேசுறதுக்கான அரசியல் நோக்கம் உள்ளவங்க டிவிஎஸ்சி பத்தி பேசுறது இல்ல. டிவிஎஸ்சி பத்தி பேசுறதுக்கு நோக்கம் உள்ளவங்க இதை பத்தி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரை பத்தி பேசுறது இல்ல. எல்லாரும் நான் ரெண்டு பேரையும் பேசுறேன், நான் ரெண்டு பேரையும் சேர்த்து பேசுறேன். சொல்லிட்டு இருக்கேன்ல, இடியை நான் ஒதுக்கி வச்சு பேசலையே, இடியை தான் சொல்றேன். இப்ப இடி, இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு ரொம்ப நாளா மணல் மேஃபியா அங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் சொல்லப்பட்டது, கல் குவாரிகள்ல இங்க இருந்து கடத்தப்பட்டது கேரளாவுக்கு, இது சொல்லப்பட்டது சென்ற ஆட்சியில சொல்லப்பட்டது, இப்பயும் சொல்லப்படுகிறது, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயம் இருக்கு. ஆனா இடி வந்து இப்பதான் போகுதுன்னா சென்ற ஆட்சியில ஏன் போகலன்னா அதுக்கு காரணம் இருக்கு, அரசியல் காரணம் இருக்குது. அப்ப இப்ப போறப்ப அதை நீங்க வரவேற்கணுமா இல்லையா? ஏராளமான டாக்குமெண்ட்ஸ் அவங்க பிடிச்சிருக்கிறாங்க. எப்படி எப்படி ஆஃப்லைன் சேல்ஸ் நடந்துச்சு, என்ன விலைக்கு விற்கணும், ஆஃப்லைன்ல என்ன விலைக்கு வித்தாங்க, அதனால அரசுக்கு எவ்வளவு நஷ்டம் இருக்குது, எல்லா விஷயங்களையும் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. அப்ப நீங்க லேட்டா வந்தா கூட, லேட்டஸ்டா வந்தா கூட அதை வரவேற்கணுமா இல்லையா? மற்றவங்களை குறிவைக்கும் போது நீங்க சொல்றீங்களா?